வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிட்டில் கிராக்கர்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து ஒரு டிஐஒய் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே எல்லா இடத்துலையுமே டிஐஒய் அப்படின்னே சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த டிஐஒய்க்கு அப்ரிவேஷன் என்னென்னா, டூ இட் யுவர் செல்ஃப். நம்மளே நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணுறது தான் டிஐஒய்னு சொல்கிறாங்க. இதே டிஐஒய் வந்து ஒவ்வொரு ப்ரொஃபஷனை பொறுத்தும் அதோட மீனிங்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி வருது. இதே மாதிரி ஏதாவது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணும்போது அதோட மீனிங் வந்து டூ இட் யுவர் செல்ஃப். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டூ இட்ஸ் யுவர் செல்ஃபில் நம்ம வீட்டுக்கு ரொம்ப அழகான ஒரு டோர்மேட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். டோர்மேட் ரொம்ப ஈஸியாக எல்லா கடையிலையும் கிடைக்கும். இருந்தாலும் நம்மள்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு நம்மளே பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஓல்டு கிளாத்துமே போதும். ஓல்டு சாரீ தான் வேணும், ஓல்டு அல்லது ஓல்டு பெரிய துணி தான் வேணும் அப்படி எதுவுமே கிடையாது. எந்த துணி இருக்கோ அந்த துணியை வச்சு ஈஸியாக பண்ணலாம். இது வந்து நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய நாள் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்து அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப கிளியராகவே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரி ஆர்வமாக யாராவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக இந்த மேட்டை ட்ரை பண்ணலாம். ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதுக்குன்னு எந்த இதுவுமே தேவையில்லை. நம்மள்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு கிளாத் மட்டும் போதும். எப்படி வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு ஒரு சூப்பரான டோர்மேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பண்ணியிருக்க டோர்மேட் என்னென்னா, இதான் அந்த டோர்மேட். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கலாம். அதை விட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்படி எவ்வளோ போட்டாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. காலில் போட்டு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணாலுமே அதோடய ஸ்ட்ராங் வந்து நல்லாவே இருக்குது. இந்த டோர்மேட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இருக்க தேவையில்லாத துணி ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. சாரியாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. நமக்கு நீளமாக நல்ல அகலமாக துணி வரும்போது பின்னல் வந்து உங்களுக்கு இவ்வளோ பின்னல் வராமல் பின்னல் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நமக்கு இதுக்கு தேவையான துணிகள் வந்து ஒரு மூணு விதமான மூணு பீஸ் துணி வேணும். அது எந்த துணியாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் என்கிட்ட இருக்கிற துணியிலே தான் பண்ணியிருக்கேன், அதனால தான் கொஞ்சம் இப்படிலாம் இருக்குது. ஏன்னா இது வந்து நான் என்னோடய ஓல்டு ஷர்ட்டு, ஒரு கொஞ்சம் பெருசாக இருந்த கொஞ்சம் கிழிஞ்சு போன ஷர்ட்டை தான் இப்படி கிழிச்சு எடுத்திருக்கேன். மூணு ஷர்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நீளமாக ஒரே மாதிரி அகலத்தில் உள்ள துணி எடுத்துக்கலாம். அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு மூணு கிளாத் மூணு துணி எடுத்துக்கோங்க. நம்ம சாதாரண தலைக்கு போடுற பின்னல் தான் போட போகிறோம். அந்த பின்னலையே பண்ணி மொத்தமாக சேர்க்கணும், அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியானது. அந்த மூணு துணியை மொத்தமாக நல்லா எடுத்து ஃபஸ்ட்டு சொட்டை போடணும்னா போட்டுக்கலாம். நமக்கு சொட்டை போட தெரியலன்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து நல்லா மூணு துணியையும் சேர்த்து வச்சு நல்லா டைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. இது சொட்டை போட தெரிஞ்சவங்க சொட்டை போட்டுக்கலாம். அகலமாக துணியாக இருந்தால் பின்னல் நல்லா அகலமாக வரும். இது எல்லாமே நம்மளோட இதை பொறுத்து தான். உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்ன துணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க துணியை ஏதாவது ஒன்றில் இப்படி கட்டி வச்சுக்கலாம். அப்போ நம்மளோட பின்னதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மள்கிட்ட இருக்க மூணு துணியையும் டைட்டாக அதில் கட் பண்ணிக்கலாம். கட்டில் கால், அப்புறம் ஜன்னல் கம்பி, இப்படி எதில் வேணாலும் நீங்கள் கட்டிக்கலாம். ஏதாவது ஹூக் மாதிரி இருந்தால் கூட அதில் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னும்போது எதுவும் சிக்கல் விழாமல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது இது வந்து நீளம் குறைவான துணியாக இருக்கிறதுனால பின்னல் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஈஸியாக இருக்கும். நீளம் அதிகமாக இருக்க துணிக்கு வந்து கண்டிப்பாக இப்படி கட்டி தான் பண்ணணும். பின்னல் வந்து நல்லா நெருக்கமாக பண்ணணும். அப்படி நெருக்கமாக பண்ணாமல் கொஞ்சம் லூஸாக பண்ணிங்கனாலும் உங்களோட அந்த லாஸ்டில் மேட்டில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். நான் இப்போ எக்ஸ்ட்ரா இந்த துணி கூட இன்னொரு துணியை எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத இதில் காமிச்சிருக்கேன். ஏன்ட்டு நம்மள்ட்ட நீளம் குறைவாக துணியாக இருந்ததுன்னா நம்ம இப்படி இன்னொரு துணியை வந்து இது கூட சாதாரண ஒரு பின்னல் போட்டு சாதாரண ஒரு தையல் போட்டு நம்ம அந்த துணியோட நீளத்தை வந்து அதிகரிக்கும். துணி நீளமாக உங்கள்கிட்ட இருந்துன்னா நீளமான துணியிலே மேட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஜாயின் பண்ணுற வேலைலாம் இருக்காது. நான் வந்து கொஞ்சம் நிறையவே ஜாயின் பண்ணி தான் பண்ணேன். ஸோ நீளமான துணி வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. நீளம் குறைவாக இருந்தாலும் நம்ம கவலையே பட வேண்டாம், இப்படி ஜாயின் பண்ணி ஈஸியாக பண்ணலாம். இப்போ நீளம் ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்களுக்கு சிக்கு விழுற மாதிரி இருக்குன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் துணியை நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரோல் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சிக்கு விழுறது வந்து நல்லாவே கம்மியாகும்.
நம்ம இப்போ பின்னல் மாதிரி கிடச்சிருக்கதெல்லாம் நம்ம இப்போ மேட்டாக மாற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணணும்னா அதுக்கு சும்மா நார்மலாக சின்ன சின்னதாக வச்சு அப்படியே உருட்ட வேண்டியதுதான். இந்த உருட்டும் போது தையல் தான் இந்த மேட்டோட ரொம்ப முக்கியமான இது. நம்ம நூலில் தைக்கிறது தான் இந்த மேட்டையே ரொம்ப ஸ்டெடியாக மாற்றும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம சுற்றும் போதும் நம்ம தைக்கலாம். அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து மொத்தமாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் தைக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட்டு மெத்தட், நான் சுத்த தைக்கிறேன். இப்போ நீங்க பாக்குறது செகண்ட் மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல்லாவே சுத்தியாச்சு. சுத்தின பின்பு நான் தைக்க போகிறேன். இதில் ஸ்டார் மாதிரி ஒரு 6 ஆங்கிளில் நம்ம தைக்கலாம். அல்லது நான் இதில் வந்து 4 ஊசி போட்டிருப்பேன். 4 பக்கமும் ஈஸியாக தைக்கிறதுக்காக 4 சைடும் 4 ஊசி போட்டு அப்படி தைச்சிருக்கேன். இப்படி ஒரு 4 ஊசியோ அல்லது 6 தையலோ போட்டால் தான் இந்த மேட் வந்து நல்லா ஸ்டெடியாக இருக்குது. நீங்கள் வந்து நல்லா பெரிய ஊசி வந்து யூஸ் பண்ணுங்கள். அது போக நல்லா திக்கான நூல் யூஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டு டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் மேட் வந்து நல்லா ஸ்ட்ராங் கிடைக்குது. நம்ம இப்போ வந்து மேட்டை ஃபுல்லாக சுற்றி இந்த ஊசி போட்டு அந்த மேட்டை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அங்கங்கே 4 ஊசி இருக்கும். இந்த மூலமாக நம்ம மேட்டை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். இந்த மேட்டில் தையல் போடும்போது நல்லா கவனமாக போடுங்க. இந்த மேட்டை பொறுத்த வரைக்கும் தையல் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தையல் போடும்போது இந்த மேட்டை நம்ம 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். திரும்ப திரும்ப வாஷ் பண்ணி கூட ரீயூஸ் பண்ணலாம். தையல்கள் போடும்போது ஊசி நூல்லையும் கவனம் வேணும். நம்ம வளைந்த மாதிரி ஒரு ஊசி உண்டு, கர்வ் ஊசின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஊசியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபைனல் டச்சப் கொடுக்கும். இந்த கர்வ் ஊசியை வச்சு நான் எல்லாத்தையுமே லைட்டாக தச்சு எடுக்கிறேன். இது வந்து இந்த ஒவ்வொரு பின்னலையும் அடுத்த ஒரு பின்னல் கூட இல்லாமல் பார்த்துக்கிடுது. நமக்கு கேப் இருந்தால் அதிலிருந்து பின்னல் வெளியே வர வாய்ப்பு இருக்குது. இப்படி பண்ணால் ஒரு அழகான டோர்மேட் ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.